ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனது புதிய உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என் சின்ன தங்கச்சியோட பையனுக்கு நீச்சல் தெரியாது, அதான் அவனுக்கு நம்ம நீச்சல் கற்றுக் கொடுத்துட்ருக்குறா என் தங்கச்சி. என் பையனுக்கெல்லாம் நீச்சல் ஓரளவு கற்றுக்கிட்டான் நல்லா. அப்புறம் எங்கள் அப்பா வீட்டில் நாங்கள் நாளைக்கு எல்லாம் ஊருக்கு கிளம்புறதுனால இன்றைக்கி என்னென்ன சமையல் சமைச்சோம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். நீச்சல் கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாள்லாம் கேணிலே இறங்கவே இல்லை, கேணி நீச்சல் தான் உடனே கற்றுக்கலாம் அப்படின்னுட்டு எங்கள் அப்பாவோட கேணி கூட்டிகிட்டு போனோம். ஃபஸ்ட்டு கேணியில் இறங்க மாட்டேன்ட்டேன், அப்புறம் ஒரு வாரத்திலே நல்லாவே நீச்சல் கற்றுக்கிட்டேன். நாங்கள் ஊருக்கு போங்களாட்டி நல்லா கற்றுக்கிட்டேன். இது வந்து காலை சாப்பாடு, காலை சாப்பாடு கேசரி, ரவா கேசரி, பொங்கல், அப்புறம் இட்லி, தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி எங்கள் அப்பா வீட்டில் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக மரம் நல்லா டேஸ்ட்டான தேங்காவாக இருக்கும். அப்புறம் சாம்பார் காலையில் சிம்பிளாக இதே முடிச்சுக்கிட்டாச்சு, பசங்களுக்கு பிடிச்சதா. அப்புறம் இது மத்தியான சமையல். மத்தியான சமையல் வந்து எங்கள் அம்மாவை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செய்ய சொன்னோம். நாங்கள் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணுறது, கட் பண்ணுற வேலை எல்லாமே நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். அது என் தங்கச்சி, எனக்கு அடுத்து உள்ள தங்கச்சி க்ளீனிங்கில் நின்றுவா. நான் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கட் பண்ணி கொடுக்குறது இதுக்கெல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன். சின்னவன் வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையிலலாம் சின்ன தங்கச்சி நிற்பா. எல்லாமே பசங்களுக்கு பிடிச்சதாக சமைக்கணும் அப்படின்ட்டு அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஊருக்கு போன அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் அம்மா மீன் குழம்பு மீன் வறுவலும் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஊருக்கு கிளம்புறப்ப பசங்களோட ஸ்பெஷல் சாப்பாடு என்னடா பிடிக்கும் அப்படின்னோன்னா, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஐட்டம் சொல்லிகிட்டு இருந்தானுங்க. சரின்ட்டு எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு வந்திருந்தார். எல்லாம் நாங்கள் சமைச்சு முடிச்சுட்டு உட்காரவே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாவே எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சமையல் மீன் குழம்பு, அப்புறம் சிக்கன் பிரியாணி. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். சிக்கன் பிரியாணி எப்போதும் செஞ்ச உடனேயே நாங்கள் ஒரு பெரிய பிளேட் எடுப்போம். பிளேட் எடுத்து அதில் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு எல்லோரும் தம்பி தங்கச்சி பசங்க எல்லாருமே ரவுண்டாக உட்காந்துருவோம். உட்காந்துட்டு அம்மா உப்பு போதுமா காரம் போதுமா அப்படிம்பாக நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லுவோம். அதிலே பாதி வேறு ஃபுல்லாயிரும். அப்புறம் அதே கொஞ்சம் லேட்டாக ஆகணும், சாப்பிட்றோம் லேட்டாக சாப்பிடுவோம் லேட்டாக சாப்பிடுவோம்ட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு அரட்டை அடிச்சிட்ருப்போம். அப்புறம் 2-3 மணியை போல் தான் மத்தியான சாப்பாடே உட்காருவோம் சாப்பிட்றதுக்கு. அப்போ ஷூட் பண்ணது தான் இந்த வீடியோ. பிரியாணி அரிசி வந்து கடையில் வாங்க மாட்டாங்க, அப்பா விவசாயம் பார்க்குறதுனால வயல்லே வந்து பாஸ்மதி அரிசி, ஜீரக சம்பா அரிசி எல்லாமே வயல்லே பயிரிட்டு அதை கொண்டு வந்து தான் நாங்கள் வீட்டில் சமைப்போம். அது இன்றைக்கி பிரியாணியில் வந்து ஜீரக சம்பா அரிசி போட்டு தான் பண்ணியிருந்தோம். பாஸ்மதி அரிசி இப்போ தான் அப்பா புதுசாக போட்டிருக்கிறாரு, எப்படி வருது அப்படின்ட்டு நம்ம தான் பார்க்கணும். ஆனால் ஜீரக சம்பா வருஷம் போட்டுருவாங்க, வீட்டுக்கு தேவையான அளவு பசங்களுக்கு கொடுத்துட்ற தேவையான அளவுக்கு போட்டுருவார். அதில் தான் நாங்கள் பிரியாணி செய்வோம். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்மளே ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட அரிசி நம்மளோட வயலில் விளைஞ்சது அப்படின்ட்டு சாப்பிடல, அது இன்னமும் ரொம்ப டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். சிக்கன் பிரியாணி, அதுவும் அம்மா செய்கிற சிக்கன் பிரியாணி ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். அம்மா தனியாகவே மசாலா ப்ரிப்பேர் பண்ணி செய்வாங்க. அது ஒரு மாதிரி லைட்டாக, ரொம்ப இதுவாக இல்லாமல் லைட்டாக இருக்கும், பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி ரொம்ப காரமாக செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி சமையல் வந்து தலைக்கறி கிரேவி, முட்டை, அப்புறம் ரத்த பொரியல், சிக்கன் கிரேவி, குடல் கிரேவி, அப்புறம் ஈரல் கிரேவி. ஈரலெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி, அப்புறம் ரைத்தா, ஆனியன் ரைத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.